எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அலெக்சிஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்து அறநிலைத்துறையிலிருந்து அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருச்செந்தூர். இங்கே வந்து 36 பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. அதற்கான தகவல்கள் தான் இந்த காணொலியை பார்க்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் காலியாக இருக்கக்கூடிய கீழ்காணும் பணியிடங்களுக்கான நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட இருக்காங்க. தகுதி வாய்ந்த விண்ணப்ப நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. அதாவது www.thiruchendurmurugantemple.dnhrce.in இந்த திருக்கோயிலோட இணையதளம் மூலமாக போய் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். நம்ம இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த விண்ணப்பங்கள் மற்றும் விவரத்துக்கான மொத்த டாக்குமெண்ட் உள்ளதை பதிவு செய்கிறோம். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். பூர்த்தி செய்யக்கூடிய விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 24/2 அடுத்த மாதம் பிப்ரவரி 24/2/21 கடைசி நாள். மாலை 5 மணிக்குள்ளே கிடைக்கிற மாதிரி அனுப்பணும். அதாவது தபால் மூலமாக அனுப்பக்கூடியவங்க. முகவரின்னு பார்த்தோம்னா இணைய ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருச்செந்தூர் 628-215 தூத்துக்குடி மாவட்டம். என்னென்ன பதவிக்கு மொத்தம் 36 இடங்கள் வேக்கண்டாக இருக்குது. அதில் என்னென்ன பதவி, எவ்வளோ சம்பளம், எத்தனை பேர் எடுக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் பார்க்கலாம். சம்பளமுன்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய 9000 சில்லறையிலேருந்து தொடங்கி 115,000 ரூபா வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு பதவியை பொறுத்து சம்பள விவரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். பதவின்னு பார்த்தோம்னா இலை விபூதி திருவலகு பலவோலை இந்த பதவிகளுக்கு பார்த்தோம்னா சம்பளம் 5,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபா வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இலை விபூதி பூர்த்திக்கு வந்து 1 நபரும் திருவலகுக்கு 1 நபரும் பலவோலைக்கு 4 நபர்களும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவங்களுக்கு வந்து தமிழில் மூலையில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டுமே கல்வி தகுதி போதுமானது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா தவில் தாளம் சுருதி இந்த 3 பதவிகளில் ஒவ்வொரு நபர் எடுக்கப்பட இருக்காங்க. சம்பளம் மாத்தோம்னா 18,000 இருந்து 58,000 சில்லற வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு வந்து கல்வி தகுதி தமிழ் மொழியில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அந்த தவில் தாளம் சுருதி சார்பாக சார்ந்து வந்து அரசு மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள்லாம் நடத்தப்படக்கூடிய இசைப்பள்ளியில் பயின்று தேர்ச்சி பெற்றிருக்கிறதான சான்று இருக்கணும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா அர்ச்சகர் இந்த பதவிக்காக வந்து ஏறக்குறைய 5 இடங்கள் தேர்வு செய்யப்பட இருக்குது. இதுக்கு வந்து தமிழ் மொழியில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அரசு நிறுவனங்கள் இதர நிறுவனங்கள்லாம் நடத்தப்படும். ஆகம பயிற்சி பள்ளி அல்லது வந்து வேத பாடசாலையில் 1 வருடத்துக்கு குறையாமல் பயின்று தேர்ச்சி பெற்றவங்களாக இருக்கணும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஒரு குலசி கோயில் மடப்பள்ளி குலசி கோயில் தேவாரம் இங்கே வந்து 2 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 2 வேக்கன்ட் இருக்குது. அது வந்து தமிழ் மொழியில் எழுத படிக்க தேர்ந்தெடுக்கணும். அறநிறுவங்க அரசால் நிறுவனம் நடத்தப்படும். தேவைப்பாடசாலையில் குறைந்தபட்சம் 3 வடம் பயின்று தேர்ச்சி பெற்றிருக்கோம். அதே தான் அடுத்ததுக்கும் இந்த 2 அர்ச்சகம் இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா தட்டச்சர் பார்த்தோன்னா 3 வேக்கன்ட் இருக்குது. இதுக்கு வந்து 18,500 இருந்து 58,200 வரைக்கும் சம்பளம். கல்வி தகுதின்னு பார்த்தோம்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியில் எஸ்எஸ்எல்சி தேர்ச்சி அதற்கு இணையாக தகுதி பெற்றிருக்கணும். மற்றும் அரசு அல்லது தொழில்நுட்ப தேர்வில் தட்டச்சு தேர்ச்சி பெற்றிருக்கணும். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் உயர்நிலை அல்லது தமிழில் உயர்நிலை மற்றும் ஆங்கிலத்தில் கீழ்நிலை ஆங்கிலத்தில் உயர்நிலை மற்றும் தமிழில் கீழ்நிலை அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் மூலம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஏ அல்லது ஓஏன்னு சொல்லக்கூடிய தேர்ச்சி பெற்றதற்கான பயிற்சி சான்று அதற்கு இணையான சான்று இருந்தால் எடுத்துக்கொள்ளப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கு அடுத்த பதவி சம்பளம்னு பார்த்தோம்னா 15,900 to 50,000 வரைக்கும் கிடைக்கும். 9 இடங்கள் இருக்குது. அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட வழியில் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே
போதுமானதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அது காலி இடம் 9 இருக்குது. அடுத்து பார்த்தா இளநிலை மின் பொறியாளர், அது வந்து 35,600 112,000 வரைக்கும் சம்பளம் கிடைக்க வாய்ப்பு, ஒரு பதவி. பொறியியல் மின்னியல் பட்டய படிப்பு சான்றிதழ் இருக்கணும். அதாவது என்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் பட்டய படிப்பு சான்றிதழ் இருக்கணும். உதவி மின் கம்பியாளரில் வந்து 5 இடம் வேக்கன்ட் இருக்குது, 16,600 82,000 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கல்வி தகுதி வந்து அரசு அரசு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் அரசு தொழில்நுட்ப பள்ளியில் மின் கம்பியர் பணிக்கான சான்றும் மின்னியல் உரிமை வழங்கும் வாரியத்தில் இருந்து சான்றும் வாங்கியிருக்கணும், அச்சு சான்று. அதுக்கு அடுத்தபடியாக பிளம்பர் வந்து 3 இடம் காலியாக இருக்குது, சம்பளம் மொத்தம் 5,900 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு. இதுக்கு கல்வி தகுதி வந்து அரசு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் அரசு தொழில்நுட்ப பள்ளியில் குழாய் பணிக்கான சான்று மற்றும் குறிப்பிட்ட பள்ளியில் 5 வருடம் முன்னு அனுபவம் பயிற்றுனர் தகுதி 2 வருட சான்று இருந்தால் போதுமானது. ஏறக்குறைய நம்ம 36 இடங்களுக்கு எந்தெந்த பதவிக்கு எத்தனை இடங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த நம்ம காலனி டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த தகவல் உள்ள காப்பியை பதிவு பண்ணுறோம். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். இந்த விண்ணப்பதாரருக்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது அப்படின்னா, விண்ணப்பதாரர் வந்து 1/2/2021 18 வயசு பூர்த்தி அடைந்ததாக இருக்கணும், 35 வயசுக்கு மேலே போகாதவங்களாக இருக்கணும், இந்து மதத்தை சார்ந்தவராக இறை நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறது முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. வரிசையின் 1-17 பணியிடங்களுக்கு தனித்தனியாக எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு நடத்தப்படும். ஒவ்வொரு பணிக்குமே தனித்தனியாக எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு நடக்கும். அனைத்து பணியிடங்களுக்குமே கல்வி தகுதி மற்றும் இதர தகுதி விவரங்களை திருக்கோயில் அலுவலகத்திலையும் இணையதளத்திலையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இணையதள முகவரிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. தகுதியான விண்ணப்பங்கள் மற்றும் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். தெய்வீகத்தாலும் ராஜதத்தாலும் ஏற்றப்படும் மாற்றங்களுக்கு நிர்வாகம் பொறுப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவத்தோட இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, புகைப்படம் மேலே ஒட்டிடணும். அதேமாதிரி விண்ணப்பிக்கும் பதவியோட பேர், விண்ணப்பதாரர் பேர். இப்போ 2-3 பதவிக்கு விண்ணப்பிக்கிறாங்கன்னா தனித்தனி விண்ணப்பமாக தான் அனுப்பணும். தந்தை பெயர், பிறந்த தேதி, எல்லா விண்ணப்பங்கள்லையும் இருக்கிற மாதிரி தான் எல்லா தகவல்களையும் நீங்கள் சரியாக பூர்த்தி செஞ்சு குறிப்பிட்ட நாளுக்குள்ள நீங்கள் அனுப்பி வைக்கணும். குறிப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கேன்னா, விண்ணப்பதாரர் வந்து 1/2/2021 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், 35 வயசு கூடாமல் இருக்கணும், இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும். அதே தான் கொடுக்கப்பட்டிருக்குது. தகுதியான விண்ணப்பம் மட்டுமே தான் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். திருக்கோயில் ஆகம விதிகளின்படி நடைமுறை பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படும். வரிசையின் 1-12 குறிப்பிட்ட பணிகளுக்கு ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதி உடையவர்கள். பல பணிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்ப ஒவ்வொரு பதவியும் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்கு. விண்ணப்பத்தோடு வந்து கல்விக்குரிய தகுதி சான்றிதழ் மற்றும் பிற ஆவணங்களும் சான்றிட்ட நகல் அட்டஸ்டட் இது அனுப்பணும்னு சொல்லியிருக்கு. அசல் சான்றிதழை எக்காரணம் கொண்டு அனுப்ப வேணாம்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது எந்த குற்றவியல் நடவடிக்கையும் இல்லைன்னு சொல்லி சர்டிஃபிகேட்டும் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விண்ணப்பிக்கக்கூடியவர் மேலே எந்த கேஸ் இல்லைன்னு சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்திலிருந்து கடிதம் வாங்கி இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, விண்ணப்பங்களை அனுப்பும்போது மேலுறையின் மீது பதவியின் பெயரை குறிப்பிட்டு பதவி அஞ்சல்லாம் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு எந்தவித பயணப்படியும் கொடுக்கப்படாது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நிர்ணயிக்கப்பட்ட கடைசி நாளுக்கு பின்னர் வரப்பெறும் விண்ணப்பங்களும் பரிசீலிக்கப்பட மாட்டார்னு சொல்லியிருக்கு. அதனால் அந்த குறிப்பிட்ட தேதிக்கு முன்னாடி அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பதிவு தபாலில் ஒப்புதல் அட்டையோடு மட்டுமே அனுப்பி வைக்கணும். தொற்று நோய், உடல் மற்றும் மனநிலை குறைபாடு உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்களோ அவர்களின் வாரிசுதாரர்களோ அரசு பணி மற்றும் பொது ஸ்தாபனங்களிலிருந்து இதர திருக்கோயிலிருந்து பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்க செய்யப்பட்டவங்களும் விண்ணப்பிக்கக்கூடாது. பணி நியமனம் வந்து அரசாணை 114 சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் 4 வந்து 3/9/2020 அதை பற்றியும் தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த தகவல்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருச்செந்தூர், அங்கேருந்து காலி எனப்படும் 36 பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு தகவலை நம்ம பார்த்தோம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 24/2/2021
21. இதற்குரிய முழு தகவலும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இந்த காப்பியை பதிவு செய்கிறோம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்து மற்றவங்களுக்கும் பகிருங்க. இந்த வேலை வாய்ப்பை பயனுள்ளதாக பயன்படுத்திங்க. தொடர்ந்து இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் தகவலை பகிருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். என்றும் நன்றியுடன் பணிமந்திர அலெக்ஸ்.